السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான தினம். 30 நாட்கள் பூர்த்தியாக ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அருளையும் கருணையும் அதிகம் அதிகம் பெற்றவர்களாக நாம் இந்த வருடத்திலே நோன்பை நோற்றிருக்கிறோம். பொதுவாக ரமலான் என்று சொன்னாலே மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்து மனிதர்களை சுவனத்தை நோக்கி செலுத்தக்கூடிய விதத்திலே தான் அந்த மாதத்தையே அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான். அதனால்தான் அந்த மாதத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனை அருளியிருக்கிறான். திருக்குர்ஆனை அருளுவதற்குரிய ஒரு மாதமாக ரமலான் மாதத்தை அல்லாஹ் தெரிவு செய்ததே மனித சமூகத்தை நரகத்தை விட்டு பாதுகாத்து சுவனத்தை நோக்கி அனுப்புவதற்காகத்தான். அப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் அடைந்து ஒன்றுக்கு பல மடங்கு நன்மைகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீனே தானே கூலி வழங்கி மனிதர்களுக்கு அன்பை பொழியக்கூடிய, தனது அன்பை சொரியக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே ஏற்படுத்தி வைத்து நம்மை மன்னித்து நமக்கு அருள் புரிந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி மனிதர்கள் என்ற வகையில் நாம் பலவிதமான தவறுகளை செய்வோம். நம்முடைய உடல் உறுப்புகள் தவறுகள் செய்கிறது, உள்ளமும் தவறுகள் செய்கிறது. தவறுக்கு அப்பாற்பட்டவனாக இந்த உலகத்திலே யாரையுமே அல்லாஹ் அமைக்கவில்லை. அல்லாஹ்வை தவிர சுப்ஹான் என்ற வார்த்தை, தூய்மையானவன் என்ற வார்த்தை வானவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா கொடுக்கவில்லை. ஏனென்றால் தவறுக்கு அப்பாற்பட்ட குறைகள் இல்லாத ஒரு நிலை அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அப்போ மனிதர்களை பக்குவப்படுத்தி குறையுள்ள நிலையில் படைத்த, அவசரக்காரனாக படைக்கப்பட்ட, பலவீனனாக படைக்கப்பட்ட மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி அந்த மாதத்திலே மனிதர்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறான். அல்லாஹ் இவ்வளவு நமக்கு கருணை புரிந்திருக்கிறான் என்று சொன்னால் இதில் நாம் ஒரு விசேடமான ஒரு பாடத்தை நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம் பல தவறுகளை செய்த நிலையில் அதை மன்னிப்பதற்காகவே இப்படி சிறப்பம்சங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி நம்மை மன்னிக்கின்றான் என்று சொன்னால், நம்மோடு சக மனிதர்கள் பழகுகின்ற நேரத்தில், நம்மோடு சில மனிதர்கள் நம்மோடு நேசம் கொள்கின்ற, நம்மோடு உறவு பாராட்டுகின்ற நேரத்தில் தவறுகள் இழைப்பார்கள். அவர்கள் மனிதர்கள் என்ற வகையில் நம்மோடு வைத்திருக்கக்கூடிய உறவிலே குறைகள் வைப்பார்கள், நமக்கு துரோகம் இழைப்பார்கள், நமது முதுகிலே குத்துவார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை மன்னிப்பதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா? இதை சிந்திக்கணுமா இல்லையா? இறைவனுக்கு முன்னாடி எத்தனையோ தவறு நாங்கள் செய்கிறோம், அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு சமூகம் இல்லையா என்று அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அடிவானத்தில் இறங்குவதாக, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவதாக, அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா வந்து பாவ மன்னிப்பு கேட்பவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே, மனிதர்கள் மீது இவ்வளவு இரக்கம் காட்டக்கூடிய இறைவன், இறைவனுடைய இரக்கத்திலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒரு படிப்பினையாக குறைந்தபட்சமாக நாங்கள் மனிதர்களை மன்னிப்பதற்கு பழகக்கூடாதா? இது வெறுமனே ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு அல்ல. திருக்குர்ஆனில் சொர்க்கத்தை நோக்கி அழைக்கப்படுகின்ற நன்மக்களுடைய பண்பாக இதை அல்லாஹ் சொல்கிறான். வசாரியு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்ன, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பாலும் சுவனத்தின் பாலும் நீங்கள் விரையுங்கள் என்றான். அல்லாஹ் விரைஞ்சு வாங்க, டைம் இல்லை, லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வந்துருங்க. சொர்க்கம் வேணுமா? வந்துருங்க. மன்னிப்பு வேணுமா? வந்துருங்க என்று அல்லாஹ் சொல்லி அருள்வாஸ் சமாவாத்து வல்லர் அந்த மன்னிப்பு, அந்த அல்லாஹ்வுடைய அருள், அந்த சொர்க்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது வானங்களை விட பூமியை விட மிக விசாலமாக இருக்கும். வானங்களுடைய பரப்பளவை கொண்ட முதல் வானம் எதுண்டே தெரியாமல் இருக்குது.
விஞ்ஞானத்தின் அடிப்படையில் வானத்தை நான் கண்டுபிடிக்கல. ஏன்னா மேல போக போக இருட்டா இருக்குது, எதுவும் திடப்பொருள் எதுவுமே கையில தொட்டுப்படலன்றான். அப்ப வானத்துல அடிவானத்தை என்ன மனுஷன் கண்டுபிடிக்கல, அது எவ்வளவு விசாலமானது. இந்த வானங்கள் எல்லாத்தையும் விட ஏழு வானங்கள் பரப்பளவை கொண்ட பூமியை பரப்பளவாக கொண்ட ஒரு சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்தை நோக்கி வாங்க. உஇத்தத்லில் முத்தகீன், இரையச்சம் உள்ளவர்களுக்காக அதை தயாரித்து வைத்திருக்கின்றேன். அல்லாஹ் சொல்கிறான், அவங்க யாரு தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல்லர்ரா, அவர்கள் வறுமையிலும் செலவழிப்பார்கள், செழிப்பிலும் செலவழிப்பார்கள். முதல் பண்பா அந்த சொர்க்கத்துக்குரிய இரையச்சம் உள்ளவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? கஷ்டம் இருக்குதா தர்மம் செய்வாங்க, லாபம் இருக்குதா தர்மம் செய்வாங்க. அது இருந்தா தான் கொடுப்பேன் என்றது இல்லை, இல்லாட்டியும் கொடுப்பேன் என்ற மனோபக்குவத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க என்று சொல்லிட்டு, வல் காலிமீனல் கையில, கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்கள். கோபம் வரும், சர்ரண்டு கோபம் வரும் மனுஷனுக்கு. கோபத்துல உச்சகட்டத்தை வந்து இந்த நாளில் பசி பட்டினியில வாடுற மக்கள் எந்த அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்துறாங்கன்றதை நீங்க டிவியில பாக்குறீங்க, ஆர்ப்பாட்ட களங்கள்ல பாக்குறீங்க. எப்படி எல்லாம் கோபம் வருது தெரியுமா? பட்டினியில போட்டா வேற ஒன்றும் இல்ல, பெட்ரோல் இல்லைன்னா போதும், இந்த கோபம் பிச்சுக்கிட்டு வருது. இப்படி கோபம் வருது தானே? அப்ப ஒரு மனுஷன் உனக்கு தவறு செய்யும் போது கோபம் வருதா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இது அரசாங்கத்தை பத்தி சொல்லல, மனுஷன் மனுஷனுக்கு செய்த தவறு சம்பந்தமா சொல்லும் போது, வல் காலிமீனல் கையில, கோபத்தை மென்று விழுங்குவார்கள், வல் ஆஃபீனானின் நாஸ், மனிதர்களை மன்னிப்பார்கள். எதுக்கு மன்னிக்கணும்? தவறு செய்யறவன தான் மன்னிக்கணும். எவன் எனக்கு துரோகம் செய்யறானோ அப்ப மன்னிக்கணும். எவன் எனக்கு முதுகலை குத்துறானோ அவனை மன்னிக்கணும். எவன் எனக்கு பின்புறம் இருந்து பேசினானோ அவனை மன்னிக்கணும். எவன் எனக்கு சதி செஞ்சானோ அவனை மன்னிக்கணும். இந்த மனோபக்குவத்தில் நாம் இருக்கிறோமா? இந்த ரமலான்ல அல்லாஹ் செஞ்ச அருளை நாங்க பாராட்டி நமக்கு சொர்க்கம் தர்றதுக்காக நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கணும் என்று விரும்புறோமே நாங்க. சக மனுஷன் எனக்கு செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கிற ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துரோகங்களை, தவறுகளை, பாவங்களை பிள்ளைகள் மன்னிக்கிறார்களா? அல்லது ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்யக்கூடிய பாவங்களை, தவறுகளை, துரோகங்களை பெற்றோர்கள் மன்னிக்கிறார்களா? குடும்ப உறவுகளில் ஏற்படுகின்ற தவறுகளை மன்னிக்கிறார்களா? மன்னிக்க மாட்டாங்க. உண்டு கொண்டு ஏட்டுக்கு போட்டி, நீ ஒன்றுன்னா நான் உண்டு, நீ எட்டடி பாஞ்சா நான் 16 அடி என்று சொல்லி வாய்க்கு வந்த வார்த்தைகள்ல பகட்டும் பெருமையும் அகம்பாவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அசிங்கமான நிலையை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். இது மாறணும். எப்படி எல்லாம் மாறணும் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்குது. ஏன் மன்னிக்கணும் தெரியுமா? அதுக்கு காரணத்தை அல்லாஹ் சொல்றான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், மூமின்களுடைய தாயார் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட படுதூர். ஒரு சஃபான் பின் முஅத்தலுடன் தனிமையில் இருந்ததாக யூதர்கள் முனாஃபிக்குகள் சேர்ந்து பரப்ப, மூமின்கள் ஒரு சாராரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? இதை பரப்புறாங்க. மிஸ்தா என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் கூடுதலா வந்து இதை பரப்பி திரிஞ்சார். அவர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட உதவி பெறுபவர். வறுமையில் இருக்கக்கூடிய, ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அவருடைய மாச செலவை யாரு கவர் பண்றா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய நிலையில் யாரு தன்னுடைய எஜமானுடைய நிலையில் இருக்கிறார், அடிமை கிடையாது, ஆனா எஜமானுடைய நிலையில், தனக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய நிலையில், தன்னுடைய வாழ்வாதாரத்தை குறையில்லாமல் பார்க்கக்கூடிய நிலையில் யார் இருக்கிறாரோ அவருடைய சொந்த மகள் பெத்த பிள்ளைக்கு எதிராக அவதூறு. இவருக்கு கோபம் வந்து வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, லா அன்ஃபிகு அலா மிஸ்தாயின் செய்யன் அபதா, மிஸ்தாக்கு இனிமேல் ஒரு அஞ்சாம் காசு நான் செலவழிக்க மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்றார். எங்கட பார்வையில் எடுத்துக்கொண்டு அது நியாயமான கோபம் தான். என்னடா இவ்வளவு நண்டி கெட்டத்தனமா நடக்கிறாய், உனக்கு சோறு போடலையா, உனக்கு கஞ்சி ஊத்தலையா, உன்னை பார்க்கலையா, உன்னை வளர்க்கலையா, இப்படிதான் கேட்பான் மனுஷன். இந்த மனுஷன் நன்றி எதிர்பார்க்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண மனுஷனுடைய நிலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன நினைக்கிறாங்க? மகளுக்கு அவதூறு சொன்னீங்க, அது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, மூமின்களுக்கு தாயார், என்னுடைய பாசமிகு மகள், நீ எப்படி அவதூறு சொல்லலாம், அவங்க அப்படிப்பட்டவங்களா என்று கோபத்துல சத்தியம் பண்றாரு. அதான் அல்லாஹ்வுத்தால கண்டிக்கிறான். வலா யஅதலில் உலுல் ஃபலலி மின்கும் வஸாதி, உங்கள வசதி இருக்கிறவங்க, அந்தஸ்து இருக்கிறவங்க அல்லாஹ் மீது சத்தியம் செய்ய வேண்டாம் என்ன சொல்லி, யார் அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்க்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு செலவிட மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்ய வேண்டாம். வல்யஃபு வல்யஸ்மஹு, அலட்சியம் செய்து மன்னித்து விடுங்கள், கண்டுகொள்ளாதீங்க, நடக்குங்க. எங்கட வாழ்க்கையில நாங்க எல்லாருக்கும் சுத்தமா தான் நடப்போமா? ஒரு தவறுமே நாங்க மனுஷனுக்கு செய்ய மாட்டோமா? நாங்க தவறு செஞ்சா மட்டும் எங்களை மன்னிக்கணும் மன்னிக்கணும் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்தவன் செஞ்சா மூஞ்ச திருப்புறான், என்ன இவ்வளவுக்கு உனக்கு ஆச்சு,
ஏன் இந்த அளவுக்கு அகம்பாவம் நீனும் மனுஷன் தானே உண்ட கையால தவறு நடக்குமா இல்லையா என்பதை புரிந்தாவது இறங்கி போகணும் என்றான் அல்லாஹ் ஏன் தெரியுமா அல்லாஹ் கேக்குறான் ஒரு அற்புதமான வாசகம் பொற்கெழுத்துக்களால் பதியப்பட வேண்டிய ஒரு வாசகம் அலா துஹிப்புன யக்ஃபிரல்லாஹு லகும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா மன்னிச்சு தொழ உன்னை நான் மன்னிக்கிறேன் என்றால் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ்வுடைய அருள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க மனுஷனுடைய கணக்குல மிஸ்தாக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் திட்டியது சத்தியம் செய்தது சரிதான் அல்லாஹ்வுடைய கணக்குல தவறு கிடையாது உன் மகளுடைய மானத்துல கை வச்சாலும் சரி நீ மன்னிச்சுட்டு போவியா காரணம் நான் உன்னை மன்னிக்கணும் விரும்புறியா பொதுவா நாங்க எப்படி எதிர்பார்ப்போம் மிஸ்தாக்கு சாட்டை அடி விழக்கூடிய வசனம் ஒன்று இறங்கும் என்று எதிர்பார்ப்போம் அல்லாஹ் தூய்மைப்படுத்த வேண்டிய அளவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தூய்மைப்படுத்துறான் அதே நேரத்துல நல்லவர்கள் கோபத்தால உள பாதிப்பால மனசுல சங்கடம் ஏற்பட்டதுனால வரம்பு மீறிவிடக் கூடாது அவங்க அடங்கிடணும் அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அவங்க வரம்பு மீறி அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வசனத்தை இறக்கி நமக்கு என்ன சொல்லி தர்றான் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கிற சக மனிதர்களுடைய துரோகங்கள்ல இதை விட படு பயங்கரமான துரோகம் எது எதுவும் இருக்காது இந்த வசனம் இறங்கின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஓடோடி போய் அல்லாஹ் மீது சத்தியமா இனிமேல் நான் செலவழிப்பேன் எப்படி உள்ளம் எப்படி பக்குவம் இந்த நிலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்துச்சண்டா ஏன் வந்துச்சு தெரியுமா அவருக்கு வழிகாட்டிய ஒருத்தர் இருந்தாரே யாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனிதர்களை மன்னித்தார்கள் தெரியுமா பாருங்கள் ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆப்ஷன் கொடுத்தா சாய்ஸ் கொடுத்தா ரெண்டுல இதை செலக்ட் பண்ணுங்க ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணுங்க என்று சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரசூலா எதை செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசானதை செலக்ட் பண்ணுவாங்க எது பாவத்துக்கு இட்டு செல்லாதோ அதை செலக்ட் பண்ணுவாங்க ஒரு அடிப்படை எது லேசோ எது பிரச்சனைக்குரியது இல்லையோ எது சர்ச்சைக்குரியது இல்லையோ எதுல மண்ட குழப்பம் வராதோ எதுல வந்து மக்கள் மத்தியில பிரச்சனை வராதோ அந்த லேச அடிப்பா செலக்ட் பண்ண சொன்னாதான் இதுதான் மார்க்கம் சொன்னா குழப்பம் வந்தாலும் செய்யத்தான் வேணும் செலக்ஷன் வந்தா செலக்ஷன்ல எதை எடுப்பாங்க லேசான வழி எடுப்பாங்க இந்த லேசான வழி எடுக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்று சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க ومن تكما رسول الله صلى الله عليه وسلم لنفسه நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி எந்த மனிதரையும் பழி வாங்கியதில்லை சுபஹானல்லாஹ் தனக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்க்கு செய்த துரோகத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கிற தவறின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செய்கின்ற அநியாயத்தின் காரணமாக ஒருபோதும் பழி வாங்க மாட்டார்கள் இல்லா அன் துன்தஹக ஹுர்மத்துல்லாஹி அல்லாஹ்வுடைய குற்றவியல் சட்டம் நிலைநாட்டப்படுகின்ற ஒரு தேவை வந்தாலே தவிர ரசூலுல்லாஹ்காக செஞ்சு அல்லாவே சொல்லி இதுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் தான் என்று வந்தாலே தவிர அல்லது குற்றவியல் சட்டத்தில் திருடுறா கையை வெட்டணும் விபச்சாரம் செய்ய கல்லெறிஞ்சு கொள்ளணும் இஸ்லாமிய அரசாங்கம் பலம் இருந்தா ஆட்சி அதிகாரம் இருந்தா அதை செய்யணும் என்று இருக்குதே இந்த பழிவாங்கல் சட்டத்தை தவிர அல்லது ஒருத்தனை கண்ணை பிடிக்கிட்டான் கண்ணை பிடிக்கணும் அவன் கண்ணை பிடுங்கணும் அப்பதான் கண்டு பொறுமதி அவங்க விளங்கும் இந்த மாதிரி பழிக்கு பழின்னு ஒரு சட்டம் இருக்குது அரசாங்கம் கொடுக்க குற்றவியல் தண்டனை இந்த தண்டனைக்காகவே தவிர தனிப்பட்ட முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பழி வாங்க மாட்டாங்க இது ஏழுமா சாதாரண விஷயமா ரசூல்லா பழி வாங்க மாட்டாங்கன்னா ரசூல்லாக்கு எதுவுமே நடக்கலையா ரசூல்லாக்கு அந்த சமூகம் செய்ய துரோகத்தை விட யாருமே நமக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்துல வந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வழங்கக்கூடிய ஒரு அறிவாளியாக இருந்தார்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தார்கள் அந்த மக்களுக்கு நல்லதை செய்வார்கள் யாராவது ஒருத்தர் சிரமப்படுபவர் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி அந்த சிரமம் நீங்கிவிடும் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்து விடுவார்கள் நபி ஆவதற்கு முன்பதாகவே ஒரு மனிதனாக சராசரி மனிதனாக மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லைன்னு சொன்னதுதான் கடன் அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது கல்வீசு தப்பல்லக்க சாயிரல்யம் காலம் முழுக்க நீ நாசமா போகட்டும் அழியாத ஜமாத்தனா
இதற்காகவா எங்களை உன்புட்டினாய் என்று சொல்லி உறவுகளிலிருந்தே எதிர்ப்பு கிளம்புது. கடுமையான அடி உத ஏச்சி பேச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லனா துன்பங்களுக்கு உள்ளானார்கள். ஆனா மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சக தோழர்கள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர்களாக இருந்த இஸ்லாத்தின் தியாகிகளாக இருந்த பல பேர் பச்சையாக படுகொலை செய்யப்பட்டார்கள். மன வருத்தம், மனசுக்கு கஷ்டம், மனுஷன் என்ற வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. ஆனா பழி வாங்கினாங்களா? மக்கா வெற்றியில ஃபத்துல் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அஞ்சத வாதா இறைவன் வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக மக்காவை நோக்கி நுழைகிறார்கள். எல்லா காபிர் தலைவர்களும் பயந்து நடுகிறாங்க. இனி நம்முடைய கதி அவ்வளவுதான், நம்ம அடிச்சு துவம்சம் பண்ண போறாரு என்று கதி கலங்கிய நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்றைய நாளில் எந்த ஒரு பழிவாங்கலும் கிடையாது. சுபஹானல்லாஹ். இதை விட ஒரு தலைவனை காட்டலுமா? இந்த விட ஒரு பண்புள்ள உள்ளத்திலே உறுதிமிக்க ஒரு தலைவர், எந்த பழிவாங்கலும் இல்ல. சொந்த ஊர்ல இருந்து அடிச்சு விரட்டுறாங்க. மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மக்காவே உன்னை நான் நேசிக்கின்றேன், ஆனால் நிற்க முடியாதனால துரத்துறாங்க, வெளியில போறேன் என்று போனாங்க. சொந்த ஊர்ல விரட்டி அடிக்கப்பட்டு பிறகு அந்த ஊரே வெற்றி கொள்ளப்படுகின்ற நேரத்துல குறைந்தபட்சம் நாங்க கொலரையாவது ஒத்தி கொள்வோமா இல்லையா? யாருக்கிட்ட கெத்து காட்டுனீங்க? யாருக்கிட்ட வீராப்பு பேசுனீங்க? யாருக்கிட்ட சண்டிதனம் காட்டுனீங்க? தெருச்சண்டையில எவ்வளவு பேர்கிட்ட கெத்து பாக்குறோம்? ஒரு தெருச்சண்டையில ஓன் தோடமா ஏன் தோடமா உண்டாளா எண்டாளான்னு சொல்லி வீராப்பு பேசுறான். இது ஒரு இஸ்லாமிய அரசு வருது, எல்லாம் நடுங்கி நிக்கிறாங்க. பட்டை பலத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு வார்த்தை சொன்னா எல்லாத்துலயும் தலசீவப்பட்டுரும். அந்த நேரத்துல பலம் இருந்தும் அதிகாரம் இருந்தும் செல்வாக்கு இருந்தும் எல்லாம் இருந்தும் இனி பழிவாங்கல் இல்ல, உங்களை பழிவாங்க மாட்டோம் என்று அறிவித்தார்களே. இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு. இதை நாங்க வளர்த்துக் கொள்ளணுமா இல்லையா? வளர்த்துக் கொள்ளணும். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போய் திரும்ப வர்றாங்க. வர்ற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு கீழே நிழல் பெறாங்க. பாலைவனம் தானே, அப்படி சுடு மணலா இருக்கும், கொஞ்சம் மரம் கிடைச்சாலே ஓய்வு எடுத்துருவாங்க. அப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரசூலாக்கு தூக்கம் போகுது. சாபாக்களும் ரசூல் அப்படி தனிமையில விட்டுட்டு அவங்களும் அங்கங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல எல்லாம் மரம் நிக்காது, இருக்காது, ஏதோ ஒரு இடத்துல அங்கங்க கிடைக்கும், அந்தந்த இடத்துல போய் நிழல் பெறாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி வர்றார். ஆகரா வந்து மரத்திலே தொங்க விட்ட ரசூல்லாவுடைய வாழையை உருவி ரசூல்லா வந்து இப்படி டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஸ்தை கல்து, நான் உடனே விழிச்சு கொண்டேன். பார்த்தா அந்த மனுஷன் வந்து வாழை உருவி கொண்டு நிற்கிறான். யாரு வாழை உருவுறா? ஒரு படை தளபதிக்கு எதிராக வாழை உருவி நிற்கிறான் யாரு? அதுவும் ரசூல்லாவுடைய சக தோழர்கள் எல்லாம் பக்கத்துல தான் நிற்கிறாங்க, மிகப்பெரிய தூரத்துல எல்லாம் போகல. இந்த மனுஷனும் தன்னந்தனியா வந்து நின்று அவருக்கு ஏதோ ஏத்தி அனுப்பிப்பாங்க. நமக்கு எதிராக ஆக்களை ஏத்துற மாதிரி ரசூல்லாக்கு எதிராக ஆக்களை ஏத்தி அதை ஏத்தி அனுப்பியிருப்பாங்க. ஆக்கள் ஏய் யாரு தெரியுமா, நம்மளோட பரம்பரையும் இல்லைன்றாண்டா, சாம்பிரதாயிக்கே இல்லையா, என்னடா பண்றது இப்படி என்று கேட்டோடனே அவருக்கு சிறுரெண்டு ஏறும். என்னடா இல்லைன்றா, எதையும் பார்க்க மாட்டான், அப்படியா ரெண்டு ரவுண்டு பார்த்துடுறேன். சில கிறுக்கு பயலோ வருவாங்க. இந்த மாதிரி கிறுக்கு பிடிச்ச அந்த மனுஷன் கிராமவாசி ரசூல்லாவோட வாழை உருவி ஒரு நாட்டோட ஜனாதிபதிக்கு எதிராக உருவுறோம். முகம்மது என்ற பேரை கேட்டால் ஒரு மாத பயண தொலைவில் இருக்கக்கூடிய அங்கால இருக்கக்கூடியவன்டே தொட நடுங்கும் என்று வருது. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தின் தலைவருக்கு எதிராக வாழை உருவுறோம் என்றதை கூட ஞாபகத்தில் வைக்காம உருவுறான். ரசூல் சலாம் விழிச்சு கொண்ட உடனே என்ன கேட்கறான் தெரியுமா? உடனே சாபாக்களே வாங்கன்றாங்க. ரசூல்லா வாங்கன்னு சொல்லி தான் சம்பவத்தை சொல்றாங்க. இப்படி வந்தானா, வாழை உருவினானா, என்ன களத்துக்கிட்ட வச்சானா, வச்சுட்டு பத்தாம என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. என்னது? மண் எம் நவுக்கம் இன்னி, என்னிடம் இருந்து உண்மை காப்பாற்றுபவன் யார் என்ற ஒரு கேள்வியை வேற கேட்டான் பாருங்க. இவர் நினைச்சு இப்ப ரசூல்ல மாட்டிதானே, நிறைய பேர் இருப்பாங்க கூட்டத்தோடு இருக்கும்போது வீராப்பு பேசுவான், தனியா மாட்டிக்கொண்டா சும்மாதான், அங்கிட்டு சும்மா போனேன் அப்படி திடலோண்டு இருந்துச்சு தொழுந்துட்டு வந்தேன்டுவான். கூட்டத்தோட இருந்தா நாங்கள் தான்டா செய்கிறோம்டுவான். தனிமையில் மாட்டிக்கொண்டா அப்படி தைரியம் எல்லாம் போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியம் போச்சா? போகல. இவர் கேட்ட கேள்வி என்ன? உன்னை என்னிடமிருந்து காப்பாற்றக்கூடியவன் யார்? இவர் நினைச்சு சாபாக்கள் என்னோட தோழர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க உன்னை ரெண்டு லோண்டு பார்க்க போறாங்க என்று பக்கத்தில் இருக்கிறவங்கள ரசூலா காரணம் காட்டுவான்னு நினைச்சிட்டான் போல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்துல்லா, அல்லா என்று நான் பதில் சொன்னேன். அல்லாஹ் தான் என்ன காப்பாத்தணும். உன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும்? அல்லாஹ் தான். என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தணும்? அல்லாஹ் தான். எல்லாத்தையும் காப்பாத்தணும்? அல்லாஹ் தான்.
நான் நபி என்பதனாலே நான் ஊர் தலைவன் என்பதனாலே நான் படை தளபதி என்பதனாலே நான் ஜனாதிபதி என்பதனாலே என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்ற கருத்துல குல்துல்லாஹு நான் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டேன் சொன்ன உடனே அந்த மனுஷன் பார்க்கறான் என்னடா நம்மளும் இப்ப மாட்டிக் கொள்வோம் என்ற மாதிரி ஒரு நிலையில எல்லாம் என்னுடைய சகாக்கள் வந்து உன்னை தகுடுபடியாக்க போறாங்க என்று சொல்வார் என்று பார்த்தா இந்த மனுஷன் அல்லாதான் காப்பாத்தணும் அவருக்கு சக்காகுது ஒரு தலைவர் ஒரு வீராப்பா கெத்தா இருந்து நம்மளை எதிர்கொள்வார் என்று பார்த்தா அவர் அகீதாவில் எதிர்கொள்கிறார் அவர் எதிர்கொண்டது சத்தியத்தின் அடிப்படையில் எதிர்கொள்கிறார் பெருமை பேசாமல் வீராப்பு பேசாமல் அகம்பாவத்தில் இருக்காமல் நியாயத்தை சொல்கிறார் உடனே சரண்டர் சரண்டராவி கீழே உள்றாரு அப்படியே வாளோட உட்கார்றாரு உட்கார்ந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹி சஹாபாக்களை கூப்பிடுறாங்க அவரை சஹாபாக்களை கூப்பிட்டு அழைக்க வைத்து அவரை உட்கார வைக்கவில்லை அவர் உட்கார்ந்த பிறகு எல்லாம் வாங்களே கதையை கேளுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அந்த செய்தியில வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யுஆகிபுஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விஷயத்தில் எந்த ஒரு பழிவாங்கலிலும் ஈடுபடவில்லை அவரை தண்டிக்கலையாம் நம்ம நாட்டில் கொஞ்சம் போய் ஆர்ப்பாட்ட களத்தில் நின்று அவன் போ இவன் போன்னு சொல்லி பேசினான் கோட்டா கோவன்றதுக்கு மைனா கோவன்றதுக்கு திடீர்னு போலீஸ் ட்ரக் வருது இடையில காணாம போகுது எதுக்கு உங்களை கலைச்சிடணும் இவங்களை இல்லாமாக்கிடணும் என்று யோசிக்கிறான் அரசாங்கத்துக்கு எதிராக பேசினா ஒன்று இல்லைண்டு ஆக்கிடுவோம் ஆரம்பத்தில் சார் ஃபெயில்ன்ற ஒரு வார்த்தை சொன்னாலே ஃபேஸ்புக்கில் நிறைய பேரை தூக்கிட்டான் இப்போ அப்பண்ட சொல்லலாம் சொல்கிறான் அட்டுக்கிறதுக்கு வழி இருக்குதா அடக்கு முறைக்கு வழி இருக்கிறதா தேடி பார்க்கறான் முடியல ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னாலே வாளை உருவிய அந்த மனிதரை சர்வசாதாரணமா போங்கப்பா போயிரு நுன்ன பழிவாங்க மாட்டேன் உன்னை தண்டிக்கவும் மாட்டேன் இதே ஒரு சஹாபிக்கு எதிராக செய்து அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகார் செய்திருந்தால் அந்த மனிதருக்கு சில வேளை மரண தண்டனை அட்டெம்ப்ட் டு மர்டர் தானே அட்டெம்ப்ட் டு மர்டர் எவ்வளவு பாரதூரமான செயல் அட்டெம்ப்ட் டு மர்டருக்கு சில நேரம் மரண தண்டனை கூட விதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தனக்காக செஞ்சாங்களா அலட்சியம் செய்து விட்டார்கள் இன்னொரு அருமையான சம்பவத்தை பாருங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹிஜ்ரத் போகிறாங்க ஹிஜ்ரத் போகிற நேரத்தில் ரசூல்லாட தலைக்கு விலை பேசப்படுது ரசூல்லாட தலைக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைக்கும் விலை பேசப்படுது எவ்வளவு விலை 100 ஒட்டகம் சிவப்பு ஒட்டகம் கொண்டு இருந்தாலே போதும் 100 பேசப்பட்ட உடனே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சுராக்கா என்று சொல்லக்கூடிய ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நான் கொண்டுட்டு வர்றேன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் கொலை செஞ்சுட்டு வர்றேன் என்று சொல்லி பின்னாடி விரட்டுறார் அவர் ஒரு குதிரை வீரர் குதிரையிலே வேகமாக பயணம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஏன்னா குதிரையில் எல்லாருக்கும் பயணம் செய்யலாது அந்த காலத்தில் போர்க்காலத்தில் குதிரையில வச்சு தான் போரே நடக்கும் இந்த காலத்தில் போனிடமே இல்லை இறங்கினால கீழே விழுறான் போனின்றது குதிரை இனம் தான் ஆனால் ஒரு சிறிய இனம் குதிரைகள் ரொம்ப கம்பீரமாக ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது புழுதி பரப்பக்கூடியது போர்க்களங்களை ஊடுருவக்கூடியது அப்படிப்பட்ட ட்ரைனிங் பெற்ற ஒருத்தர் வராங்க இவங்க வந்து சாதாரணமாக ஹிஜ்ரத் போகிறாங்க யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இப்படி போவ இந்த சுராக்கா வர்றான் பின்னாடி வந்தோடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அல்லாவின் தூதரே ஒரு குதிரை வீரர் நம்மை பின்தொடர்கிறார் அவர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்று சொல்றாரு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி பார்க்கறாங்க ஃபல் தஃபத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா ஒருத்தன் வேகமாக தான் வர்றான் டார்கெட் பண்ணி கொண்டு வர்றான் குதிரையில வந்தா வாளை உருவி கொண்டு தான் வந்திருப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க தெரியுமா அல்லாஹ் கிட்ட துவா கேட்கறாங்க நம்ம அக்களா இருந்தா கதையை எப்படி மாத்திப்பான் தெரியுமா ரசூல் அப்படி ஒரு வெட்டு போட்டாங்களா ரைட்டுக்கு சிக்னலை காட்டி லெஃப்ட்டுக்கு வெட்டினாண்டு கதை விட்டிருப்பான் நம்ம அக்கள் கதை விட்டுறது தானே அப்படியெல்லாம் சொல்லல இறை தூதர் ஆன்மீக ரீதியாக இதை எதிர்கொள்றாங்க எப்படி எதிர்கொள்றாங்க அல்லாஹும் இஸ்ராஹு இறைவா அவனை கீழே விழவை யார சுராக்காவை கீழே விழவை என்று துவா கேட்கிறாங்க ஃபஸராஹுல் பரசு அவன் அப்படியே கீழே அப்படியே விழுந்துட்டான் குதிரையோட கீழே விழுந்துட்டான் குதிரை ஒருமாய் கஷ்டப்பட்டு எழும்புது மீண்டும் துரத்தி வர்றான் கீழே விழுறான் ரசூலோட துவா உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டு சுராக்கா முறியடிக்கப்படுகிறான் சுராக்கா பார்க்குற நம்மட குதிரை எவ்வளோ வேகமாக ஓடும் எவ்வளோ பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குதிரை நாமளும் எவ்வளோ ட்ரைனிங் பெற்ற ஆள் இது ஒரு வார்த்தை சொன்னோம் நம்ம கீழே விழுந்துட்டோமே ஏதோ ஒரு பலம் இருக்குது ஏதோ ஒரு சக்தி இருக்குது இறைவன் என்று அழைக்கிறார் உடனே அது நிறைவேற்றப்படுகிறது அங்கே ஆன்மீக ரீதியாக ஒரு சத்தியத்தை நான் உணர்கிறேன் என்று சொல்லி உடனே சுராக்கா ரசூலாவை வழிமறிச்சு கேட்கிறார் அல்லாஹுவின் தூதரே வார்த்தையை பாருங்கள்
அல்லாஹ்வின் தூதரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்க உங்களுக்காக ரசூலோட தலைய பிடுங்கிறதுக்கு காலையில கிளம்பி வர்றான் மாலை நேரமாகல இறை தூதரே உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சுராக்காவே நீ என்ன செய்ய தெரியுமா ஃபக்கிஃப் மகானக நீ இப்ப இருக்கிற இடத்துல நில்லு எனக்கு பின்னாடி என்னை துரத்தி கொண்டு வேற ஆட்கள் வருவாங்க உன்ன போல அவங்களை முறியடி எவன் எதிராக வந்தாலும் அதே பொறுப்பை கையில கொடுக்கறது எவன் வந்து எதிர்த்து நிக்கிறானோ எவன் விமர்சனம் செய்கிறானோ எவன் குறை சொல்றானோ இந்த வேலை நீனே பாருன்னு சொல்லி அவன்கிட்ட கையில பொறுப்பு கொடுக்க உடனடியாக நான் அந்த காரியத்துல ஈடுபடுறேன்னு சொல்லி சுராக்கா என்பவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு காஃபீராக வந்தவர் இடையில் முஸ்லீமாக மாறி அதே ஏவப்பட்ட காஃபீர்களுக்கு எதிரானவராக மாறிவிடுகிறார் இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்பு ரசூலுல்லாஹ் உடனே ஹோ நமக்கு எதிராக கிளம்பி வருவீங்க நாங்கள் அல்லாஹ் கிட்ட ஆன்மீக ரீதியாக உதவி கேட்போம் ஆனால் அது உங்களுக்கு எதிராக வந்த உடனே பலவீனப்பட்ட பிறகு சமாதானம் ஆகுவீங்களா சரண்டர் ஆகுவீங்களா உங்களுக்கு முடியாத நிலையில மண்டியிட்டு வர்றீங்களா இது கடை அப்படி பார்க்கல நீ ஏத்துக்கொள்றியா சத்தியத்தை உணர்ந்தியா நான் இறை தூதர் என்று நீ உணர்றியா உனக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் இல்லை உனக்கு எதிராக நீ என்ன கொலை செய்ய தான் வந்தாய் 100 ஒட்டகங்களை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு கைகூலியாக நீ வந்தவன் ஆனாலும் பரவாயில்லை நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று மாமனிதர் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இந்த மாதிரி நாங்கள் இருக்கணும் இந்த அளவுக்கு முடியாவிட்டாலும் எங்களால் முடிஞ்ச அளவு செய்யணுமா இல்லையா செய்யணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல சஹாபாக்கள் கூட இதுல கூடுதலான கவனம் செலுத்தினாங்க எந்த அளவுக்கு சொன்னா உயைனா பின் ஹிஸ்ன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவர் வர்றாரு ஹர் இப்னு ஹைஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய உறவுக்காரரை சந்திக்க வர்றாரு எதுக்கு சந்திக்க வர்றாருண்டா உமர் அலி அல்லாஹ்வுன் அவர்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க உமர் அலி அல்லாஹ்வுன் அவங்க பக்கத்துல நிறைய குர்ஆன் தெரிஞ்சவங்கள தான் வச்சிருப்பாங்க அவங்களோட அவையில ஆனா அதிகாரம் ஆட்சி தானே அவங்க மசூரா பண்றதுக்கு தனி அவ வச்சிருப்பாங்க அப்பாயின்மெண்ட் என்னது மக்கள் பெருகி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருகி அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் போகணும் ஆனால் நெருங்கிய ஒரு ஆளை வச்சு தான் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் ஹர் இப்னு ஹைஸ் வந்து உமர் அலி அல்லாஹ்வுன் அவர்களுடைய அவையில் ஒரு காலியாக ஒரு ஆலோசகராக இருந்தவர் அவர் வந்து குர்ஆன் நல்ல விளங்கிய ஒருவர் குர்ஆன்ல தெளிவுள்ள ஒருவர் அப்படிப்பட்டவங்களை தான் அவட்ட அவையில் அங்கத்துவம் கொடுத்து வைப்பாங்க உமர் அலி அல்லாஹ்வுங்க அந்த நிலையில் இவர் வந்து உறவுக்காரர் தானே அப்பாயின்மெண்ட் எடுத்து கேட்க அவர் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரு உயைனா பின் ஹில்ஸ் இப்னு ஹுதைபா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் வந்து உமர் அலி அல்லாஹ்வுன சந்திச்சு என்ன சொல்றாரு தெரியுமா வார்த்தையை பாருங்க வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக மா துத்தீனல் ஜஸ்ல நீங்க எங்களுக்கு தர வேண்டிய எந்த பொருளையும் தர்றீங்கல்ல அரசாங்கத்தால மக்களுக்கு தர வேண்டிய எந்த மானியமும் வருதில்ல எந்த சலுகையும் வருதில்ல எந்த ஒரு விஷயமும் வருதில்லையே என்று சொல்லி வலா தஹ்கும் பைனனா பில் அதில் யாருக்கு சொல்றாங்கன்னு பாருங்க நீங்க எங்கள் மத்தியில தீர்ப்பு வழங்கும் போது நியாயமாக தீர்ப்பு வழங்குவதும் இல்லை உமர் அலி அல்லாஹ்வுக்கு சபையில வந்து ஜனாதிபதிக்கு முன்னாடி எதையுமே எங்களுக்கு தர்றீங்கல்ல நியாயமா தீர்ப்பு வழங்குறீங்கல்ல யாரு குறை சொல்றான் யாரு விமர்சனம் செய்யறான்னு பாருங்க ஒரு சஹாபி அமீருல் மூமினாக இருக்கக்கூடிய நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் பெற்ற உமர் இப்னு கத்தாப் அலி அல்லாஹ்வுன் அவர்களுக்கு எதிராக அவர் எதுல நேர்மையா இருப்பார் அதுக்கு எதிராக குற்றச்சாட்டு வருது வந்த உடனே இவருக்கு கோபம் மனுஷன் என்ற வகையில் கோபம் வருமா இல்லையா அவர் ஆக வேண்டாம் என்ன செஞ்சிருவார் வாழை உருவுற மனுஷன் முன்னுக்கு வந்து நீங்கள் நீதியாக நடக்கலைன்னு சொன்னால் உடனே அவரை தாக்குறதுக்காக முற்பருங்கிற நேரத்தில் ஹர் இப்னு ஹைஸ் உடனே உமர் அலி அல்லாஹ் அவர்களை நிறுத்துறாங்க யா அமீர் அல் முஃமினீன் மூமின்களுடைய தலைவரே அப்படி நில்லுங்க இன்னல்லாஹ தஆலா கால லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது நபியை பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கிறான் அது உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி கருத்தில் கேட்கிறார் என்ன சொல்கிறான் ஹுதில் அஃபுவ வா அமுர் பில் உர்ஃபி வாரில் அணில் ஜாகிலீன் பெருந்தன்மையை மேற்கொள்ளுங்க நன்மையை ஏவுங்க மடையர்களை அலட்சியம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே பெருந்தன்மையை மேற்கொள்ளுமாறு இறை தூதருக்கே அல்லாஹ் கட்டளை இடுகிறானே அந்த எதிராக வரக்கூடிய உங்களுக்கு எதிராக குறை சொல்லக்கூடியவர்களை அலட்சியம் செய்யுமாறு இறைவன் சொல்கிறானே அவர்கள் மடையர்களாகவே இருந்தாலும் அவர்களை புறக்கணிங்க என்று அல்லாஹ் சொல்றானே அது உங்களுக்கு பொருந்தாதோ அவர் மடையம் போல பேசுறாரு நீங்களும் வந்து பாஞ்சி எகிரி விழுவீங்களோ விழக்கூடாது என்று சொல்லி வசனத்தை ஓதி காட்டின உடனே உமர் எல்லாம் அப்படியே டென்ஷன் எல்லாம் இறங்கி அப்படி கூல் டவுன் ஆகி அப்படியே நிற்கிறார் அதிசை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா வக்கான வக்காஃபன் இந்த கிதாபில்லா உமரை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய வேதம் என்று வந்தால் அப்படியே சரணாகதி அடைந்து விடுவார் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி குர்ஆனை கொண்டு ஆதாரத்தை காட்டி ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லப்பட்டால்
உடனே சரண்டராகி அப்படியே அமைதி காத்துக்கொள்வார் என்ற அந்த பண்பு உமர்லான் கிட்ட இருந்துச்சு என்று வருது. தனக்கெதிராக தன்னோட ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்த ஒருவரை கூட ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டினே மன்னிக்கிற மனப்பான்பு அந்த பெருந்தன்மையை மேற்கொள்ளக்கூடிய தன்மை உமர் ரலியல்லாஹுக்கு எதனால் கிடைத்தது? இந்த மார்க்கத்தால கிடைக்குது, இந்த இஸ்லாத்தால கிடைக்குது. அப்ப இந்த இஸ்லாத்துல நாங்க எவ்வளவு கவனமா இருக்கணும், நாங்க எவ்வளவு பேணுதலா இருக்கணும். நமக்கு எதிராக 10,000 பேர் வருவான் நிப்பா, ஆத்திர அவசரத்துக்கு உதவ வரமாட்டான் யாரும், நம்ம கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு பெற வரமாட்டான் யாரும். ஆனா குறை சொல்றதுக்கு வாய் கிலோமீட்டர் கணக்குல நீளும் வரும். ஆனா பொறுத்துக்கொள்ளணும், பரவாயில்ல மடப்பயல் பேசிட்டு போய் மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் வெளியே போட்டுற கூடாது. மடப்பயல்களா பேசுங்கடா, நீங்க பேசுற டைம் இப்ப மனசுக்குள்ளால சொல்லணும். ஆனா இந்த மைண்ட் வாய்ஸ் வெளியே வந்துச்சுன்னா பஞ்சாயத்து ஆயிரும். மைண்ட் வாய்ஸ் வெளியே வராத அளவுக்கு மனசுக்குள்ள அவன் மடைய நினைச்சு அவன் அலட்சியம் செஞ்சு அவன் பாவத்தை மன்னிச்சு அவன் செய்யற துரோகத்தை மன்னிச்சு சமரசமாகி போக முடியும் என்றால் போகலாம். இதான் மார்க்கம் சொல்ற வழிமுறை. ஏன்னா அவன் இஸ்லாத்துக்கு எதிராக கை வச்சா அது வேற விஷயம், மார்க்கத்துக்கு எதிராக கை வச்சா வேற விஷயம். தனிப்பட்டவோட வாழ்க்கையில கை வைக்கிறானா மன்னிச்சுட்டு போங்க. அதை இந்த ரமலானிலே நாங்கள் எதிர்பார்க்க கூடாதா? நம்முடைய ஒரு பண்பாக அது மாறக்கூடாதா? நோம்புல முத்தகீன்களால எதிர்பார்க்கிறான், அதே முத்தகீன்களுக்கு இருக்க வேண்டிய பண்புதான் அலட்சியம் செய்து மன்னித்து விட வேண்டும். கோபத்தம் என்று விழுகணும், அப்படி வாய்க்குள்ள பிச்சு கொண்டு வரும், காரி துப்புற மாதிரி அப்படி வந்துடும், அப்படி விழுங்கணும். கோபத்தை அடக்கி அலட்சியம் செஞ்சு பெருந்தன்மையை மேற்கொண்டு யாரு எதிரா வந்தானோ அவனுக்கு ஏழுமெண்டா நல்லதையும் செஞ்சு, இது மிகப்பெரிய ஒரு காரியம். எதிரா விமர்சனத்துக்கு யார் வரணும் அவனுக்கு நன்மையை செஞ்சு நாங்க வாழ முடியும் என்று சொன்னால் அதுதான் நாங்கள் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்குவம் இந்த ரமலான்ல. அதை பெற்றிருக்கிறோமே பாருங்க, ஒரே அளவுக்கு சஹாபாக்களுடைய தரத்துல அது வராது, ரசூலுடைய தரத்துல வராது. ஆனா படிப்படி படிப்படியா சொர்க்கம் தான் முக்கியம், மறுமைதான் முக்கியம், ஜன்னத்துல அந்தஸ்து தான் முக்கியம், ஜன்னத்துல ஃபிர்தௌஸ் தான் முக்கியம் என்று வந்தால், அல்லாஹ் முக்கியம் என்று வந்தால், மறுமை முக்கியம் என்று வந்தால் இந்த பண்பு வளரும், பழிவாங்கும் எண்ணம் குறையும், அடுத்தவனுக்கு சதி செய்யணும் என்ற எண்ணம் குறையும். பக்குவமானவர்களாக நல்லவர்களாக எங்களுக்கு வாழ முடியும். குடும்பத்திலையும் கூட அப்படிதான், பல தவறுகள் நடக்கும், கணவன் மனைவி மத்தியில பல பிரச்சனைகள் நடக்கும். ஆனா மன்னிச்சுட்டு போங்க, மனைவி தவறு செய்கிறாளா கணவன் மன்னித்து விடுங்கள், கணவன் தவறு செய்கிறாரா மனைவி மன்னித்து விடுங்கள், சரி செய்யுங்க, விட்டு கொடுங்க, அலட்சியம் செய்யுங்க, பெருந்தன்மையா நடந்துக்கோங்க. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கணும். அது இந்த பெருநாள் தினத்துல எங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா பக்தி எல்லாம் இருக்கும், இந்த டைம்ல கூடுதலா வரும். இந்த நாள்ல பார்த்து உறவுக்காரனை சந்திச்சு சலாம் சொல்லி கொள்ளணும் மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த ஃபீலிங் டெம்பரரியா போயிடக்கூடாது, சோடா போத்தல் போல இறங்கிடக்கூடாது. காலாகாலத்துக்கும் உறவை பேணணும், உறவுகளோட பகையா இருக்கக்கூடாது, நல்ல மாதிரி நடந்து கொள்ளணும். அவங்க வெட்டினா நாங்க வெட்டக்கூடாது, அவங்க வெட்டினாலும் துண்டு துண்டா எங்களை சிதறடிக்க விட்டாலும் நாங்கள் ஒட்டணும் என்று மார்க்கம் சொல்லுதே, அந்த ஒட்டுதலை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆனா எல்லாம் சரி, அல்லாட மார்க்கத்துக்கு எதிராக வந்தா இந்த கதை சரி வராது, அல்லாட மார்க்கத்துல கை வைக்க வந்தா இந்த உறவு சரி வராது. அல்லாவுடைய மார்க்கத்தை வளைப்பதற்கோ அல்லாவுடைய மார்க்கத்தை மறைப்பதற்கோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கோ எவன் வந்தாலும் அவனுக்கு பெருந்தன்மை கிடையாது, எவன் வந்தாலும் அவனோட நல்லிணக்கம் கிடையாது. அதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இறங்கி போங்க. நீங்க எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அல்லாவிடத்தில் நீங்கள் உயர்ந்தவர்களாக வருவீர்கள், அல்லாவிடத்தில் பண்பு மிக்கவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள், அல்லாவிடத்தில் உயர்ந்த சுவனத்தை நீங்கள் அடைவீர்கள். அந்த பண்பை இந்த ரமலானிலே நாங்கள் பெற்றுக் கொள்வோமே. ஆனால் ரமலான சரியாதான் நாங்கள் கடந்திருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னும் பழைய பகைகளை வைத்துக் கொண்டு பழி தீர்க்கக்கூடிய எண்ணங்களில் உறவுகளை வெட்டி சின்ன பின்னமாக்கி கோலும் பல அவதூறுகளும் படுதூறுகளையும் பரப்பி அநியாயமா நாங்கள் செதுஞ்சு போவோம் என்று சொன்னா ரமலானில் அர்த்தம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம போவாம அழகான முறையில் இருங்க, நல்ல ஒரு நாளில் இருக்கிறோம். கூடிய இறைவனிடத்தில் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை வேண்டி, இந்த நாளில் சிறப்பான பரக்கத்து இருக்குது, அதை நீங்கள் அல்லாஹ் கிட்ட வேண்டுங்க. இன்றைக்கு பரக்கத்து இல்லாததான் நிறைய இடங்களில் பிரச்சனையா இருக்குது. அதே நேரத்தில் அதிகமான அளவு அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் தான் உயர்ந்தவன் நாங்கள் தாழ்ந்தவங்க என்ற அந்த மனப்பக்குவத்தோடு இந்த பெருநாள் தினத்தை நீங்கள் கழிக்கணும் என்றதை எதிர்பார்க்குறோம். இந்த பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக இருக்கணும் என்ற பேரில் இப்பெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு போட்ட அரபி குத்த என்று போட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிடக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணான ஹராமான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. பாட்டு போட ஆடுறது, சினிமாக்களை பார்க்கறது, மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடுறதை செய்யாம ஒரு குழுக்களை நீங்கள் சந்தோஷம் அடையலாம். பொதுவாக ரசூல் சல்லல்லாஹு காலத்தில் வீர விளையாட்டுகள் எல்லாம் நடைபெறும் பெருநாள் தினத்தில். அப்போ நீங்களே என்ன செய்யலாம்,
ஒரு விளையாட்டு விழாவை ஏற்படுத்தலாம். பெருநாள் தினத்துல ஒரு விளையாட்டு விழா ஆண்கள் பெண்கள் ஹிஜாபை பேணியவர்களாக தனிமையை ஏற்படுத்தாதவர்களாக அழகான முறையில் நீங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கூட இந்த நாள் என்ன செய்யலாம் கழிக்கலாம். அதற்கு ஏற்பாடுகள் இல்லையா? உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா கழிச்சு இறையச்சத்தோட தக்குவாவோட இந்த பெருநாள் தினத்தை கழித்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.